நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய ஆரோக்கியம் தொடர்பான இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றது இந்தியர்கள் தினசரி உப்பு உண்ணும் வரம்பை விட இரண்டு மடங்கு அதிகமாக உட்கொள்கிறார்கள் உயர் இரத்த அழுத்தம் ஒரு தீவிர மருத்துவ நிலை உலக அளவில் மரணம் ஏற்படுத்தக்கூடிய முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த உயர் இரத்த அழுத்தம் அதேபோல உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள் கோவிட் நைன்டீனில் பாதிக்கப்பட்டால் கடுமையான பாதிப்பு ஏற்படும் அல்லது இறப்பு ஏற்படுவதற்கான போதுமான சான்றுகள் இருக்கின்றன இன்று இந்தியாவில் முப்பது சதவீதம் பெரியவர்கள் உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்ட அளவை விட தினசரி உப்பு உண்ணும் வரம்பை விட இரண்டு மடங்கு அதிகமாக இந்தியர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அதிக உப்பு எதில் இருக்கிறது என்று சொன்னால் பதப்படுத்தப்பட்ட உணவில்தான் அதிக உப்பு இருக்கிறது இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியர்கள் தினசரி உப்பு உண்ணும் வரம்பை விட இரண்டு மடங்கு அதிகமாக உட்கொள்கிறார்கள் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய ஆரோக்கியம் தொடர்பான இணையவழி கருத்தரங்கு ஒவ்வொரு வருடமும் மே பதினேழாம் தேதி உலக உயர் இரத்த அழுத்த தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அத்தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு அருங்காட்சியகமும் சென்னை சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி விலங்கியல் துறையும் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் இணைந்து இணையவழி கருத்தரங்கு நடத்தினர் இக்கருத்தரங்கில் சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப்பின் இயக்குநர் திருமதி சரோஜா வரவேற்புரையாற்றினார் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது சாதிக் தலைமையுரையாற்றினார் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாற்றியர் சிவசத்திய முன்னிலை உரை வழங்கினார் அரசு மருத்துவக் கல்லூரியின் மேனாள் முதல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் தொடக்க உரையாற்றினார் சதகத்துல்லா அப்பா கல்லூரி துணை முதல்வர் முனைவர் சையது முகமது காஜா வாழ்த்துறை வழங்கினார் திருநெல்வேலி அருணா இருதய சிகிச்சை மையத்தின் மூத்த ஆலோசகர் இதயவியல் மருத்துவர் அருணாச்சலம் உயர் இரத்த அழுத்தமும் அதன் விளைவுகளும் என்ற தலைப்பில் விரிவான விளக்கம் அளித்தார் அவரது உரையில் உயர் ரத்த அழுத்தத்தின் காரணங்களும் அவற்றால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் விரிவாக எடுத்துக் கூறினார் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆய்வுக் கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஹேமா மாலினி உயர் இரத்த அழுத்த உணவு மேலாண்மை எனும் தலைப்பில் சிறப்புரையும் வழங்கினார் சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் விலங்கியல் துறை தலைவர் முனைவர் சித்தி ஜமீலா நிறைவுரையாற்றினார் திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் பொது செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் நன்றியுரை வழங்கினார் நிகழ்வினை சிஏஜி ஆராய்ச்சியாளர்கள் சவிதா தொகுத்து வழங்கினார் இக்கருத்தரங்கில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி மாணவர்கள் நுகர்வோர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி அருணா கார்டியோகேர் இருதய நோய் நிபுணர் டாக்டர் அருணாசலம் பேசியதாவது உண்மையில் இப்படிப்பட்ட நாட்கள் விழாக்கள் தான் நமக்கு பல நினைவுகளை உண்மைகளை உணர வைக்கிறது இன்றைக்கு உலக இரத்த அழுத்த தினம் இரத்த அழுத்தத்தினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நகர்ப்புறத்தில் நான்கு மனிதர்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கிராமப்புறங்களில் ஆறு நபர்களுக்கு ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இரத்த அழுத்தமே சாதாரண நிலையில் இருப்பது உயர் இரத்த அழுத்தமாக மாறிவிடுகிறது இதற்கு அடிப்படை காரணம் நம்மிடம் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் பதட்டம்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றமே இந்த பல்வேறு நோய்க்கு அடிப்படை காரணம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் பதட்டப்படுகிறோம் பொதுவாக ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவுகளை உட்கொண்டால் இரத்த அழுத்தம் சாதாரண நிலையிலேயேதான் இருக்கும் பதப்படுத்தப்பட்ட தொகுக்கப்பட்ட பொட்டல் படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது என்றார்